கோவை குருடம்பாளையம் ஊராட்சியில் தண்ணீரைவு திட்டத்தின் மூலம் மேட்டுப்பாளையம் சாலையில் 118 சூரிய ஒளி விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன. கோவை மேட்டுப்பாளையம் சாலை அகலப்படுத்தப்பட்ட நிலையில் குருடம்பாளையம் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் சாலைகளில் சூரிய ஒளி விளக்குகள் பொருத்த திட்டமிடப்பட்டது. தேசிய நெடுஞ்சாலை துறையிடம் அனுமதி பெற்று மேட்டுப்பாளையம் சாலையில் வடமதுரையிலிருந்து குமாரபுரம் வரை சூரிய ஒளியில் இயங்கும் 118 விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த விளக்குகள் மூலம் இரவு முழுவதும் சாலையில் வெளிச்சம் இருப்பதாகவும் இதனால் விபத்துகள் குறைந்துள்ளதாகவும் ஊராட்சித் தலைவர் ரவி தெரிவித்தார். நெடுஞ்சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சாலை விபத்துகளும் ஏற்படுவதில்லை. கிட்டத்தட்ட மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலையில் 118 மின்விளக்குகள் அமைத்துள்ளோம். இதனால் வந்து எங்களுக்கு மாதத்திற்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் மின் தேவை குறைக்கப்படுகிறது. ரெண்டாவது, அந்த பேட்டரி வந்து யாரும் திருட்டு போகாமல் இருக்கிறக்காக ஒரு தொழில்நுட்பத்தோடு தான் செயல்படுத்தியிருக்கோம். கீ போட் லாக் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து யாரும் கழட்ட முடியாது. மேலும் பைப்பினுடைய ஒரு 10 அடி ஹைட்டின் மேலே தான் இந்த பேட்டரியெல்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஆட்டோமேட்டிக் இருட்டானா ஆன் ஆயிக்கும், பகலானா ஆஃப் ஆயிக்கும் சென்சார் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கதிர்நாயக்கன் பாளையம் சுடுகாட்டிலும் சூரிய ஒளி விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் திடக்கழிவு மேலாண்மை திட்ட பணியில் 100% சூரிய ஒளி மின்சக்தியே பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. இங்க வந்து நீங்க உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா சோலார் சிஸ்டமால எரியக்கூடிய லைட்டு எல்லாமே வந்து சோலார் சிஸ்டமாவே இருக்கு. பார்த்தாலுமே வந்து பேப்பர்ஸ் எல்லாம் இல்லை, எல்லா வீட்லயும் வந்து நல்லா செப்பரேட்டா பண்ணி மக்கும் குப்பை மக்கால் குப்பைன்னு செப்பரேட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் ஊர் மக்கள் வந்து ஒத்துழைப்பு தான் கொஞ்சம் முக்கியம். அது நம்ம நடத்துறது நடத்தலாம், ஊர் மக்கள் வந்து நம்ம ஒத்துழைச்சு போகணும். அது வந்து சில இடத்துலலாம் இருக்காது, ஆனால் வந்து இங்கே வந்து ஊர் மக்கள் எல்லாம் ஒத்துழைச்சு போகிறாங்க. எல்லாமே அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க, எல்லாம் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. வருங்காலத்தில் தெருவிளக்குகள் மட்டுமின்றி ஊராட்சிக்கு உட்பட்ட ஆழ்குழாய் கிணறுகளில் தண்ணீர் எடுப்பதற்கும் சூரிய ஒளி மின்சக்தியை பயன்படுத்தும் முனைப்போடு உள்ள குருடம்பாளையம் ஊராட்சி மற்ற ஊராட்சிகளுக்கு முன்னுதாரணமாக உள்ளது.